பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் குறித்தும் நீட் தேர்வு குறித்தும் பேசுகிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. பிளஸ் டூ ரிசல்ட் குறித்த உங்கள் பார்வை. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஹையர் லெவல், அதாவது இந்த 95% மேல வாங்குற வந்து பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஸ்கூல்ஸ் கிட்டயும் பேசும்போது, கண்டிப்பா அது வந்து போனதோட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீங்க வந்து ஓவரால் வந்து தோ வந்து இந்த வருஷம் பிசிக்ஸ் பேப்பர் வந்து டஃபா இருந்தாலும், பாஸ் பர்சன்டேஜ் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்லுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வெதர் இட் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். பட் பிக்கஸ்ட் ஜம்ப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து போன வருஷம் 95.27%, இந்த வருஷம் 99.51, 99.51%. சோ 99.5% வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. சோ சப்ஜெக்ட் வைஸ் நல்லா இருக்கு. அதே டைம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 84.76% வந்து இந்த வருஷம் 85.94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, இந்த 100% பாஸ் பண்ண ஸ்கூல்ஸ் வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 1281 தான் இருந்தது, இந்த வருஷம் 2120 ஸ்கூல்ஸ் வந்து 100% பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கும்போது, லைக் லாஸ்ட் டைம், இந்த வருஷமும் வந்து திருப்பூர் வந்து ஃபர்ஸ்ட், ஈரோடு செகண்ட், தேர்டு கோயம்புத்தூர். போன வருஷம் கூட பாத்தீங்கன்னா திருப்பூரும் ஈரோடும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் வந்து, அதே ரிப்பீட் ஆயிருக்கு. தேர்ட் பிளேஸ் மட்டும் இப்ப கோயம்புத்தூர் வந்திருக்கு. ஸோ அதர்வைஸ் வந்து இட்ஸ் a good result. ஆகஸ்டில் வெளியாகவிருந்த ரிசல்ட்டை இன்று அவசரமாக வெளியிட காரணம், July 27 வந்து அந்த தேர்வு எழுதாத மாணவர்கள் வந்து போன தடவை எழுதாத மாணவர்களுக்கு தேர்வு நடக்க போகுது. சோ இதுக்கு முன்னாடியே ரிசல்ட் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட். பட் நான் இதை வந்து கண்டிப்பாக அரசுக்கு பாராட்டுகள் தான் தெரிவிப்பேன். காரணம் என்ன, சிபிஎஸ்இ ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, மற்ற போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது, நம்ம போர்டு எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் இருக்கும்போது அந்த போட்டி மனப்பான்மை கொஞ்சம் அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்ல. அதனாலதான் வந்து அரசு ஒரு சரியான முடிவு எடுத்து இம்மிடியட்டா வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது வந்து பாருங்க, ஏன்னா இந்த ரிசல்ட் முன்னாடி கொடுத்ததுனாலதான் வந்து ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு கெரியர் சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்குது. ஏன்னா போன நேத்துல இருந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு போர்டு ஐசிஎஸ்இ, அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டேட் போர்டு மாடல் மட்டும் இருந்தா அது வந்து ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் இதை வந்து அரசு பண்ணிருக்காங்க. இது அரசுக்கு வந்து பாராட்டுகள் தான். இது வந்து ஆகஸ்ட்ல போய் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிசல்ட் வரதுக்கு, இந்த இப்ப முன்னாடி வரதுக்கு வந்து கண்டிப்பா இது சரியான முடிவு தான். நீட்டில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மருத்துவ சேர்க்கையில வந்து 7.5% வந்து அரசு பள்ளி மாணவருக்கு ஒதுக்கீடு. இது வந்து மிகவும் ஒரு ஒரு சூப்பர் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அது வந்து கண்டிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு எங்களுடைய பாராட்டுகள். காரணம் என்ன, அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேர் வந்து மெடிக்கல் ஜாயின் பண்ண இதெல்லாம் இருந்தது. இந்த நீட் வந்த பிறகு எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களுடைய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நீட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகி அவங்களுக்கு ஏற சதவீதம். சோ ஒரு 250 சீட்டு பக்கம் வந்து அவங்களுக்கு போப்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. 6வதுல இருந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், 6, 7, 8, 9, 10, 11, 12. சோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 7-8 இயர்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் தான் வந்து ஷுட் பி எலிஜிபிள். சும்மா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸோ படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரக்கூடாது. சோ அந்த அந்த சட்ட திட்டம் வரும்போது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வந்து up to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தே ஷுட் பி எலிஜிபிள் ஃபார் தி ஸ்பெஷல் 7% இன்டர்னல் கோட்டா ஃபார் MBBS. தற்போதைய சூழலில் நீட் தேர்வு அவசியமா? நீட் தேர்வு வந்து இப்ப வந்து செப்டம்பர் மாசம் வந்து நடத்த போறாங்க. இது வந்து தள்ளி வைத்ததுக்கு சரைட்டா அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஒரு வருட கடின உழைப்பை வந்து கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் நீட் நடத்த மாட்டோம், நாங்க வந்து மதிப்பெண் அடிப்படையில் நடத்தணும்னா அது வந்து எந்த எந்த இதுலையுமே வந்து அது கரெக்ட் கிடையாது. சோ வந்து எந்த நான் எப்பவுமே சொல்றேன், எந்த ஒரு மாற்றமும் வந்து எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லணும், அப்போதான் வந்து அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா நடத்தணும், அது செப்டம்பர் மாசம் நடத்தினாலும் தப்பு கிடையாது, கொஞ்சம் தள்ளி போகுது, அது வந்து ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்.